ओम सदाशिव समारंभाम शंकराचार्य मध्यमाम अस्मदाचार्य पर्यंताम वंदे गुरु परंपराम ओम श्रुति स्मृति पुराणानाम आलयम करुणालयम नमामि भगवत्पाद शंकरम लोकशंकरम शंकरम शंकराचार्यम केशवम बादरायनम सूत्र भाष्य कृतौ वंदे भगवन्तौ पुनः पुनः पुकारस्वन्दकारो वै रुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वा गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमव्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु दिशावहै ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ எல்லாருக்கிட்டையும் விவேக சூடாமணி புக் இருக்கும் அதுவா மொபைல்ல டாக்குமெண்ட் பாருங்க. சர்வ வேதாந்த சித்தாந்த கோச்சரம் தமகோச்சரம் கோவிந்தம் பரமானந்தம் சத்குரும் பிரணதோஸ்மியஹம் துர்லபம் த்ரயமேவைதத் தேவானுக்ரஹஹேதுகம் மனுஷ்யத்வம் முமுக்ஷுத்வம் மஹாபுருஷ சம்ஶயஹ பேஜ் 31 ஸ்லோகம் 49 கோ நாம பந்த கதமேஷ ஆகதஹ கதம் பிரதிஷ்டாஸ்ய கதம் விமோக்ஷஹ கோசாவனாத்மா பரமஹ க ஆத்மா தயோர் விவேக கதமேதஜுச்சதாம் ஸ்லோகம் 37 மதி பந்தயேஷோஸ்ய பும்ஸஹ ப்ராப்தோ ஜ்ஞானா ஜனன மரணஹ க்லேஷ சம்பாத ஹேதுஹ ஏனைவாயம் வபுரிதி மஸத் ஏனைவாயம் வபுரிதி மஸதஹ தந்துபிஹ் கோஷக்ருத்வத் அப்போ போன கிளாஸ்ல வந்து பரமாத்மா கஹ அப்படிங்கிற நம்ம கேள்வியை வந்து நம்ம பார்த்து முடிச்சோம். அப்போ எது பரமாத்மா அப்படிங்கிற டெஃபினேஷன் கொடுக்கும்போது அதோடைய லட்சணம் கொடுக்கும்போது பரமாத்மா தான் பரமாத்மாவுடைய ஸ்வரூபம் பரமாத்மாவுடைய லட்சணம் வந்து
ஆத்ம லட்சணம், ஆத்மஸ்வரூபம். அந்த ஆத்மஸ்வரூபம் சொல்லும் போது அது என்னுடைய ஸ்வரூபம் அப்படின்னு நம்ம தொடர்ந்து பார்த்துன்னு வரோம். அப்ப என்னுடைய ட்ரூ நேச்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த ட்ரூ நேச்சர் அல்லது என்னுடைய ஸ்வரூபமானது சைதன்ய ஸ்வரூபம். மிச்சதெல்லாம் பாடி மைண்டு உடம்பு மனசு உட்பட எல்லாமே எப்படி இருக்கு? அனாத்மா, அதுக்கப்புறம் அச்சேதன ஸ்வரூபமா இருக்கு. அதுக்கப்புறம் ஆத்மாங்கிறது வந்து எல்லாவற்றையும் ஒளிர்ப்பிக்க செய்கிறது, எல்லாவற்றையும் இயங்க செய்கிறது. அப்போ அனாத்மா மனசானது இண்டிவிஜுவல் லெவல்ல வந்து அதற்கு ஒரு தனிப்பட்ட கெப்பாசிட்டி இருந்து அது சேத்தனத்துவத்தை கடன் வாங்கி இந்திரியங்கள் எல்லா சரீரத்தையும் எல்லா விஷயத்தையும் வேலை செய்ய வைக்கிறது, இயங்கின் இருக்குங்கிறது பார்த்தோம். அது மட்டும் இல்லை, ஆத்ம சைத்தன்யம் என்னுடைய ஸ்வரூபம், ஆனந்த ஸ்வரூபம், எல்லாவற்றுக்கும் சோர்ஸ் ஆஃப் ஆனந்தம் எது? ஆத்ம சைத்தன்யம், அதுதான் நித்யானந்த ஸ்வரூபம் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் மொத்த ஜெகத்துக்கு எல்லாவற்றையும் ஊடி உருவி பரவி இருக்கக்கூடிய ஸ்வரூபம், ஆல் பர்வேடிங் ஸ்வரூபம், ஆத்மஸ்வரூபம். இப்படியெல்லாம் அது மட்டும் இல்லை, நான் செய்கின்றேன், நான் அனுபவிக்கின்றேன் அப்படிங்கிற விஷயம் நம்ம பொதுவா இருக்கு இல்லையா, அதை வந்து எப்படி பார்த்தோம்னா ஆத்மஸ்வரூபம் அகர்த்தா அபோக்தா ஸ்வரூபம். செய்வதும் இல்லை, செய்விப்பதும் இல்லை, எந்த விஷயத்தையும் அனுபவிக்கக்கூடிய அது அனுபவத்துக்கு உட்பட்டு இல்லை அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். அப்படிப்பட்ட பரமாத்மா தான் ஆத்மஸ்வரூபம் அப்படிங்கிற ஆத்ம நிரூபணமானது போன கிளாஸ்ல செய்யப்பட்டது, சரியா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, அதுக்கு தான் இந்த நம்ம இப்போ படித்த ஒரு ஸ்லோகம் திரும்பி ஞாபகப்படுத்தினோம் இல்லையா, அது என்னது அப்படின்னா 49வது ஸ்லோகம். கரெக்ட், 49வது ஸ்லோகத்தில் கோ நாம பந்தகா கதமேஷ ஆகதா கதம் பிரதிஷ்டாசிய கதம் விமோக்ஷா கோ சாவனாத்மா பரமக்க ஆத்மா தயோர் விவேகா கதமேத ஜுச்சதாம். அதில் வந்து 3வது கேள்விக்கு இப்போ நம்ம என்டர் ஆக போகிறோம். அதுதான் 137 படிச்சோம், 136 மட்டும் முடிச்சோம். அப்போ 136 வந்து எது ஞான பலன், எப்படி ஞான பலனானது நமக்கு கிடைக்கிறது, எது ஞானம் அப்படின்னா மோட்சம்ங்கிறது ஞானம்ங்கிறது வந்து நம்ம இப்போ தூக்கத்துல கூட சொல்லிடுவோம். அப்போ மோக்ஷத்துடைய பலன் என்ன? கிருத்தார்த்தகா பவ பிரம்ம சம்ஸ்தகா பவ, என்னுடைய ஸ்வரூபம் பிரம்மம் என்று உணர்ந்து அதில் நிலைத்து நிற்பது ஞானத்துடைய பலன், அல்லது அதுதான் ஞானம். அதுக்கப்புறம் எப்படி கிருத்தார்த்தகா பவ, மொத்த வாழ்க்கை வந்து அதை அடையணும், இதை அடையணும், இது கிடைக்கணும், அது கிடைக்கணும், இந்த அர்த்த புருஷார்த்தம் காம புருஷார்த்தம் ஏதோ ஒரு விஷயத்தை நோடி நம்ம போயிட்டே இருக்கோம். அப்போ மோக்ஷத்தினால என்ன ஆகிறது அப்படின்னா கிருத்தார்த்தகா, எல்லாவற்றையும் செய்து முடிச்சு எல்லாவற்றையும் அடைந்ததுக்கு சமானமாகும். எதை குறிக்கிறதுன்னா என்னுடைய நேச்சர் பூரணம், ஃபுல்ஃபில், எவர் ஃபுல்ஃபில்டு நேச்சர் என்னோடது, ஆத்மஸ்வரூபம் நான் அப்படின்னு உணரும் போது நேச்சுரலா கிருத்தார்த்தகா பவ, வேறொன்றும் செய்வதற்கும் செயலினால் அடைவதற்கும் வேறு ஒன்றும் இல்லை, அவசியம் இல்லை, தேவையில்லை, அது மோக்ஷ பலன். அந்த மோக்ஷன் எப்படி நமக்கு கிடைக்கும்? ஞானத்தினால மட்டுமே தான் கிடைக்கும், அதை வந்து நம்ம விட்டுடவே கூடாது, சரியா? அந்த மோட்சம் எதை என்ன வேற என்ன நிவர்த்தி பண்ணுமா? சம்சார நிவர்த்தி, எல்லா விதமான பந்த துக்க சம்சாரத்தை நிவர்த்தி பண்றது. அது எப்படி எப்படி எக்ஸ்பிரஸ் ஆகிறது அந்த சம்சாரமான, எப்படி சொல்றாருன்னா ஜனன மரண தரங்க அபார சாகரஹா, எப்படி இருக்கான் சம்சாரம் அபாரமா அல்லது என்றைக்குமே முடியாத ஜனன மரணம், புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணமாக திரும்பி 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 அந்த விஷயத்தில் நான் ஜனனத்துக்கு உட்பட்டவன், நான் மரணத்துக்கு உட்பட்டவன் அப்படிங்கிற விஷயத்தை வச்சுண்டு அதுதான் அஜ்ஞானத்தை குறிக்கிறது, அது நிவர்த்தி ஆகிறது. ஏன் அப்படின்னா ந ஜாயத்தே ந மரியத்தேங்கிற ஞானத்தினால நான் பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை, அப்படிப்பட்ட நேச்சர் நான், அப்படிப்பட்ட ஸ்வரூபம் அகம் ஆத்ம சைத்தன்யம். இதை தான் நம்ம பார்த்தோம். அப்போ இதுக்கப்புறம் ஃபர்தரா என்ன என்ன பண்ண போறார், எல்லாமே சொன்ன மாதிரி இருக்கே அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கணும், 7 கேள்வி கேட்டிருக்க சிஷ்யர். அப்போ அதுல 2 கேள்வி முடிஞ்சிருக்கு, அனாத்மானா என்னன்னு முடிஞ்சிருக்கு, அப்புறம் பரமாத்மானா என்னங்கிறத கேட்டு முடிச்சிருக்க, 2 சொல்லி முடிச்சிருக்காரு. இப்போ
அடுத்தது என்ன கேள்வி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கேள்வி, சிஷ்யனுடைய ஃபர்ஸ்ட் கேள்வி இங்க வந்து மூணாவது பதிலாக நமக்கு அமையிறது. அது என்னது அப்படின்னா, கோ நாம பந்தா, பந்தம். பந்தம் என்றால் என்ன? வாட் இஸ் பந்தகா? அந்த பந்தத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு வார்த்தையில சம்சாரம்னு சொல்லுவோம், இல்ல பாண்டேஜ்னு சொல்லுவோம். இந்த பந்தத்திலேருந்து விடுபடுறது தான் லிபரேஷன், மோக்ஷம், முக்தி, இதெல்லாம் சொல்லுவோம், கரெக்ட். அப்போ இந்த பந்தம்னா என்னன்னு தெரிஞ்சிருத்தோம் அப்படின்னா, ஏன் ஞானத்தினாலதான் மோக்ஷங்கிறதும் தெரிஞ்சிடும், இது ரெண்டும் சம்பந்தப்பட்டிருக்கு. சரி, அப்ப நம்ம பொதுவா என்ன சொல்லுவோம், பந்த பாசத்தோட இருக்கணும் அப்படின்னு ஒரு பொதுவான, எல்லா இடத்துலயும் நமக்கு வீட்டுல எல்லா இடத்துலயும் அது சொல்லப்படுறது, கரெக்டா? ஓகே, அப்போ கோ நாம பந்தகா, எது பந்தம், எப்படி பந்தம், என்ன பந்தம் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ நம்ம என்ன பண்ண போறோம், இன்னைக்கு மூணாவது கேள்வியில இப்பதான் என்டர் ஆகிறோம், சரியா? ஓகே, இங்க என்ன சொல்ல போறாரு அப்படின்னா, ரொம்ப அற்புதமா சொல்ல போறாரு. அந்த ஸ்லோகத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அறிமுகத்தை பார்த்துட்டு நம்ம போலாம். அப்போ எது நமக்கு பந்தம், எது சம்சாரம்? பொதுவா நம்ம இத்தனை நாள் என்ன சொன்னோம், துக்க துயர மான அவமான நஷ்ட கஷ்டம் இதெல்லாம் நமக்கு சம்சாரம், சம்சாரம்னு சொன்னோம். அப்புறம் பற்றுங்கிற ஒரு விஷயத்த சம்சாரம்னு சொன்னோம், கரெக்ட். சரி, அப்போ இது எல்லாமே சம்சாரமா அப்படின்னா, இப்போ இதுல இருந்து ஒரு ஃபர்தர் ஸ்டெப் நம்ம போக போறோம். இது எல்லாம் சம்சாரத்துடைய விளைவு, அல்லது சம்சாரம் எப்படி எக்ஸ்பிரஸ் ஆகுறதுன்னா, துக்க நஷ்ட துக்க துயரம் சுகம் இதெல்லாவற்றுள் மூலியமாக சம்சாரம் வெளிப்படுறது. சுகம் ஆல்சோ இன்க்ளூட், சுகம் துக்கம் எதை குறிக்கிறது, சம்சாரத்தை குறிக்கிறது. லாபம் அலாபம் அப்படிங்கறது எதை குறிக்கிறது, சம்சாரத்தை குறிக்கிறது. ராகத்வேஷம் எதை குறிக்கிறது, சம்சாரத்தை குறிக்கிறது. சோகம் எதை குறிக்கிறது, சம்சாரத்தை குறிக்கிறது. மோகம் எதை குறிக்கிறது, சம்சாரத்தை குறிக்கிறது. இது எல்லாமே சம்சாரத்துடைய எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கணும். ஓ, துக்கப்படுறது தான் சம்சாரம் அப்படின்னா, ஒரு ஃபர்தர் லெவல் இப்போ கிராஜுவேட் பண்ணி துக்கப்படுறது வந்து இந்த பந்தத்துடைய கான்சிக்வன்ஸ்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் இப்போ, ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன். அப்போ இது இதெல்லாம் கான்சிக்வன்ஸ் அப்படின்னா, இதெல்லாம் என்ன சொல்லப்படுறது, காம குரோத லோப மோகம் இதெல்லாமே பந்தத்துடைய அல்லது சம்சாரத்துடைய கான்சிக்வன்ஸ். அப்போ எது பந்தம் அப்படிங்கிற கேள்வி நேச்சுரலா எழும்பும். அதே தான் சிஷ்யனுக்கும் கரெக்டா வந்திருக்கு. சிஷ்யனும் அதே தான் கேட்கறான், பந்தம்னா என்ன சொல்லுங்கோ குருவே. அதுக்கப்புறம் இப்ப நம்ம ஸ்லோகம் வந்து என்ன ஸ்லோகம் அப்படின்னா, ஸ்லோகம் 40வது ஸ்லோகம் பார்த்தோம்னா, சிஷ்யன் எப்படி வந்து குரு கிட்ட வந்து உபதேசத்தை கேட்கறதுக்கு முன்னாடி என்ன பண்றான், கதம் தரேயம் பவசிந்து மேதம் காவாகதிர் மே கதமே தத் சுபாயா ஜானேன கிஞ்சித் கிருபையாவமே மாம் பிரபோஹோ சம்சார துக்க க்ஷதிமா தனுஷ்வ. இந்த சம்சார துக்காதி விஷயத்திற்கு எங்க தேடினாலும் எங்க போனாலும் எனக்கு உபாயம் தெரியவில்லை, குருவே நீங்க கிருப பண்ணி நீங்க வந்து தயவு பண்ணி இந்த சம்சாரத்துக்கு எது விளைவு, எது எனக்கு தீர்வுங்கிறது வந்து உங்களாலதான் சொல்ல முடியும் அப்படின்னு அதுக்கு முன்னாடி சாந்தா வகாந்தகா அப்படின்னு குருவை ஸ்துதி பண்ற, குருவை வந்து சரணடைறான். அப்போ சிஷ்யன் என்ன உணர்ந்து வந்துட்டு இருக்கான் அப்படின்னாக்க, இந்த துக்க துயரம் நமக்கு இப்போ கஷ்டம் ஏதாவது எனக்கு துக்கம் இருந்ததுன்னாக்க, ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணி ஏதோ ஒரு ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டியில இன்வால்வ் ஆகி ஏதோ ஒரு நல்ல விஷயம் நமக்கு பிடிச்ச விஷயம் இல்ல நமக்கு பிடிச்சவங்க கூட இருந்து அந்த துக்க துயரத்தை கொஞ்சம் டைல்யூட் பண்ணி ஓரளவுக்கு அதை ஓரளவுக்கு நிவர்த்தியும் பண்ண முடியும், கரெக்ட். இது வந்து நார்மல். அப்ப எதுக்கு நான் ஞானத்துக்கு வரணும், எதுக்கு மோட்சத்துக்கு வரணும் அப்படிங்கிற யோஜனையும் சேர்ந்து நமக்கு வரும், கரெக்டா? அப்போ அது மட்டும் இல்ல, இங்க சிஷ்யன் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது எல்லாவற்றுக்கும் உங்கள்கிட்ட தான் தீர்வு இருக்கு, உலகத்துல எந்த விஷயம் எப்படி பண்ணாலும் இதற்கு தீர்வு வெளியில கிடையாது, உங்க கிட்ட மட்டும்தான் அந்த உபாயம் இருக்குன்னு குரு கிட்ட வர. அப்போ குரு கிட்ட ஒரு உபாயத்தை தேடி வரணும், கிவன் த ஃபேக்ட் வெளியில எவ்வளவோ ஆக்டிவிட்டிஸ் பண்ணி இந்த நஷ்ட சுக்கம் கூட நம்மளால டெம்பரரியா சரி பண்ண முடியும். துக்கம் ஏற்பட்டாலும் நஷ்டம் ஏற்பட்டாலும் மானம் அவமானம் ஏற்பட்டாலும் இதெல்லாம் டெம்பரரியா நம்மளால மேனேஜ் பண்ண முடியும். வெளியில ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணியோ இல்ல
ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணி நம்மளால பண்ண முடியும். கரெக்ட். இது எல்லாவற்றுக்கும் மிஞ்சி இந்த பந்தம்ங்கிறது வந்து குரு கிட்ட உபாயம் இருக்கு. குரு கிட்ட உபாயம் இருக்குன்னா அவரோட ஐடியாஸ் இல்ல, குரு கிட்ட இருக்கக்கூடிய சாஸ்திர ஞானத்துல உபாயம் இருக்குன்னு சிஷ்யன் வந்து சரணடையும். இது நீங்க எல்லா நம்ம எல்லா கிரந்தத்திலையும் எல்லா உபநிஷத்துலயும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுதான் முக்கியம். எல்லாவற்றையும் எல்லாமே தெரிஞ்சிருக்கு, 64 கலைகளும் எனக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனா இந்த ஆத்ம ஞானம் தெரியவில்லை. அதனாலதான் சோகமானது சோகம் தரத்திகி, அதனாலதான் இந்த சோகத்தை என்னால தாண்ட முடியும் போல இருக்கு அப்படின்னு நாரதர் சனத்குமார் கிட்ட வந்து சரணடைகிறார். அங்க குரு சிஷ்ய உபதேசமானது ஏற்படுறது. அப்போ இந்த பந்தம் அல்லது இந்த துக்க துயரங்களுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கணும், அதைதான் சம்சாரம்னு சொல்றோம் அப்படிங்கறது நமக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா புரிய வரும். அப்போ இந்த சம்சாரம்னா என்னங்கிற டெபினேஷன் நம்ம பாக்கிறதுக்குள்ள போகணும். அதனாலதான் அப்பதான் நமக்கும் சாஸ்திரத்துக்கும் சம்பந்தம் ஏற்படும். அப்போ அப்பதான் நமக்கு ரெலவன்ஸ் எஸ்டாப்ளிஷ் ஆகி இதுல அதிகமா டிராவல் பண்ணி நமக்கு ஏற்படக்கூடிய மனசளவுல, சைக்கலாஜிக்கல் அளவுல, இன்டலெக்ட் அளவுல ஏற்படக்கூடிய அந்த துக்க துயரங்கள், அந்த விகாரங்கள்லாம் எப்படி இருக்கிறது அப்படின்னாக்க, இது எல்லாமே டிராபிக்கல் ப்ராப்ளமா இருக்கு. சர்ஃபேஸ் லெவல்ல மேலாக பார்க்கும்போது எனக்கு இந்த ஆசைகள் தான் பிரச்சனை, எனக்கு இந்த விதமான அட்டாச்மெண்ட் தான் பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சு அதை சரி பண்ணுவோம். ஆனா என்னாகும், இந்த விஷயத்துல சரி பண்ணா அடுத்த விஷயத்துல அது வேற மாதிரி வரும், இந்த ஆஸ்பெக்ட்ல சரி பண்ணா இந்த ஆஸ்பெக்ட்ல இன்னொரு மாதிரி வருது. இப்போ இது கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. எவ்வளவு கண்டினியூ ஆகுறதுனா ஜென்மாந்திரமா கண்டினியூ ஆயிட்டு வருது. அதுதான் ஜனன மரண சம்சார அபாரைகி அப்படின்னு போன ஸ்லோகத்துல சொன்னது. அப்போ இதுக்கு எது ரூட், எது ரூட் காஸ், இந்த பிரச்சனைக்கெல்லாம் எது ரூட் அப்படின்னு எப்பவுமே சயின்ஸ்ல நம்ம போனோம்னா எது ரூட் காஸ், எது ரூட் காஸ்னு எது பேசிக் விஷயம், அதை போய் அட்டாக் பண்ணி அதுக்கு மருந்து கொடுப்பா எல்லாரும், கரெக்டா? அதே மாதிரி இந்த துக்க துயரங்களுக்கான மூல காஸ் வந்து சம்சாரம், அதுக்கு பேர் தான் பந்தம். அந்த பந்தம் எது அப்படின்னா என்னென்ன சொன்ன போறாரு அப்படின்னா, இந்த பந்தம் எதுவா அப்படின்னா என்ன பற்றின கன்க்ளூஷன், செல்ஃப் கன்க்ளூஷன் தான் பந்தம். செல்ஃப் கன்க்ளூஷன் எப்படி பந்தம் ஆகும் அப்படின்னா, நான் சோ அண்ட் சோ நான்கிற விஷயத்தில் ஒரு கன்க்ளூஷன் நான் பண்ணி வச்சிருக்கேன். அவிச்சார சித்தா, நான் இந்த உடம்பு மனசுங்கிற அறிவில், அல்லது நான் இந்த உடம்பு மனசு தாங்கிற அறிவு கொண்டு இருக்கின்றேன். நான்கிற விஷயத்துக்கு என்ன அர்த்தம், எனக்கு உடம்பு மனசு. அப்போ அது என்ன ஆறுது, அவிச்சார சித்தா அப்படிங்கிற. எப்படின்னா என்ன அர்த்தம், அது ஓரளவுக்கு அனாலிசிஸே பண்ணாம நிஜமாவே நான் இந்த உடம்பு உணவான இரண்டாம் கேள்வி கூட கேட்காத அளவுக்கு இந்த உடம்பு மனசு தான் நான் அப்படின்னு டெசிஷன் கன்க்ளூஷன், அதுதான் இங்க பந்தகா. அப்போ நான் இந்த உடம்பு மனசுங்கிற மிஸ்டேக், அந்த தவறான எண்ணம் தான் பந்தகா. இப்போ உங்களுக்கு நமக்கு எல்லா விஷயத்தையும் கனெக்ட் பண்ணிடலாம். அப்போ டேக்கிங் பாடி மைண்ட் அல்லது இந்த சரீரத்ரயம், சரீரத்ரயம் என்னது, நம்ம இத்தனை நேரம் அனாத்மா கஹ அப்படின்னா டீட்டெயிலா சரீரத்ரயம்ங்கிறது என்னங்கிறது பார்த்துருக்கோம். ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரம், இந்த ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரம் தான் நான் அப்படிங்கிற தவறான மிஸ்டேக் சொன்னாலும் தவறு சொன்னாலும் தவறான அறிவு தான் பந்தகா அல்லது சம்சாரகா அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். அப்போ டேக்கிங் அனாத்மா ஆஸ் ஆத்மா, ஆத்மானா நான், அனாத்மா தான் நான் எடுத்துக்கிறது தான் இங்க ரூட் காஸ் ஆஃப் எவ்ரி திங் அப்படின்னு சொல்றார். அப்போ ஆரம்ப இன்னொரு காரண சரீரம் அதுக்கு முன்னாடி பார்க்கும்போது, சூக்ஷ்ம சரீரத்துல பார்க்கும்போது என்ன அஜ்ஞான அத்தியாசம்ங்கிறது பார்த்தோம். அப்போ இந்த மிஸ்டேக்கை டெக்னிக்கலா எப்படி சொல்லுவோம் அப்படின்னா அத்தியாசகா. அப்போ எல்லா டிராபிக்கல் ப்ராப்ளத்துக்கு ஒரு ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் அல்லது இந்த பந்தகா பாண்டேஜ் அது என்னது அல்லது என்னது அப்படின்னா இன்னொரு பேரு அத்தியாசகா. அத்தியாசானா என்னங்கிற டெபினேஷன் சொல்ல போற. அத்தியாசகம்னா ஜென்ரல் மீனிங் வந்து எரர் மிஸ்டேக். எங்க மிஸ்டேக் ஆகிறது அப்படின்னா, நான் அப்படிங்கிற விஷயத்துல மிஸ்டேக் பண்ணிடுறேன். நான் யாருங்கிற மிஸ்டேக், கரெக்ட், நான்கிற விஷயத்திலையும் மிஸ்டேக். மிஸ்டேக் பண்றவன் யாரு, அதுவும் நான் தான்.
நான் தான் என்ன பற்றின மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கேன். புரியுதா? அப்போ இந்த ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் அல்லது இந்த ஃபண்டமெண்டல் எரர் மிஸ்டேக் இருக்கிறதுனால எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸ்ல எங்க நம்ம என்ன பண்ணினாலும் இந்த மிஸ்டேக்கோட பேஸ தான் எல்லாமே பண்ணுவோம். அப்ப அது என்ன ஆகிறது, எப்படி வெளிப்படுறது? காம, குரோத, லோப, மோக, மத, மாச்சர் அப்படி வெளிப்படுறது. கரெக்ட். அப்போ இதற்கு இந்த எரருக்கு எது காரணம்? அடுத்த லெவல், ரெண்டு லெவல் வந்துட்டோம். இப்போ இந்த மிஸ்டேக்குக்கு எது காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன் அங்க எரர் ஆகிறது? அந்த எரர் இல்லாம இருக்கட்டமே, அந்த தவறான இஷ்டம் இல்லாம இருக்கட்டமே அப்படின்னாக்க, அந்த தவறுக்கு எது காரணம்னா, திரும்பியும் சொல்ல போறார், அஜ்ஞான காரணம். அஜ்ஞானம் தான் காரணம். என்ன பற்றின அறியாமை தான் என்ன பற்றின தவறான அறிவுக்கு காரணம். அதனால எனக்கு துக்கம், எனக்கு சுகம் அப்படின்னு போயிட்டு. அப்போ பேசிக் டிராபிக்கல் ப்ராப்ளத்துக்கு மூல காரணம் வந்து மிஸ்டேக், எரர், அத்தியாசம் அப்படின்னு பார்த்தோம். அதுதான் பந்தம்னு பார்த்தோம். அதற்கு என்ன காரணம்னா, அஜ்ஞானம், அறியாமை. அப்போ அந்த அஜ்ஞானத்துடைய தீர்வு என்னவா இருக்கும்? இதுதான் ரூட் காஸ் அப்படின்னா, இதை எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ற கூடிய ஒரே ஒரு மெடிசன் என்ன? ஞானம். கரெக்ட். இது நம்ம ஒரு பக்கம் வச்சுக்கோம். அப்போ இந்த அஜ்ஞானம் அத்தியாசத்தினால என்ன ஆகிறது அப்படின்னா, இந்த அஜ்ஞான அத்தியாசம் எப்படி வெளிப்படுறது அப்படின்னா, எல்லா விதமான ஆக்டிவிட்டீஸ்ல ராக துவேஷமா வெளிப்படுறது. ராகம்னா என்னது? அட்டாச்மெண்ட். துவேஷம்னா, ராகத்வேஷம்னாலே அட்டாச்மெண்ட், ராகம்னா ஃபேவரபிள் கண்டிஷன். யாரோ ஒருத்தர் மெசேஜ் போட்டிருக்கா, ஆடியோ நாட் ஹியரிங், ஒரு நிமிஷம், ஆடியோ சரியா வரலன்னு போட்டிருக்கா. யாரோ மெசேஜ் பண்ணியிருக்கா, ஒரு நிமிஷம் செக் பண்ணிடலாம். ஒரு சின்ன சின்ன ஒரு நிமிஷம், இந்த ஃபேனை வேணா அணைச்சிடலாம். ஓம், கேக்குறதா எல்லாருக்கும்? கிளியரா எல்லாருக்கும் கேக்குறதா? கிளியரா வருதா? சரியா, இப்போ எல்லாருக்கும் கேக்குறது கண்டினியூ பண்ணலாம். குட் ஹியர். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. இந்த மெசேஜ் பண்றது வந்து கொஞ்சம் சௌரியமா இருக்கு, தேங்க்யூ. கடைசியா எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒண்ணுமே கேட்கலன்னு சொல்றதா பெட்டர்? சரி, வெரி குட் வெரி குட். சரி, எல்லாருமே ஓகே சொல்றாமா? ஓகே, அப்போ கண்டினியூ பண்ணலாம். அப்போ மூல காரணம் அஜ்ஞானம்னு நம்ம இப்போ டிரைவ் பண்ணியிருக்கோம். அப்போ அஜ்ஞானத்துடைய நிவர்த்தி என்னவா இருக்கணும்னா, ஞானம் தான் நம்பர் ஒன். அதுக்கப்புறம் வந்து இது எப்படி எக்ஸ்பிரஸ் ஆகிறதுங்கிறது அப்படின்னா, எனக்கு இதெல்லாம் பிடிச்ச விஷயம், இதெல்லாம் பிடிக்காத விஷயம். கரெக்ட். இது ராகம், இது துவேஷம். கரெக்டா? அப்போ இந்த நான் தான், இந்த அனாத்மா தான் நான், இந்த சரீரம் தான் நான் அப்படின்னு தெரியும் போது, இந்த சரீரத்துக்கு என்னெல்லாம் கம்ஃபர்டபுளா இருக்கோ, மனசுக்கு எதெல்லாம் என்னுடைய சரீரம் மனசுக்கு எதெல்லாம் சௌகரியமாக, இதெல்லாம் வந்து கம்ஃபர்டபுளாக, இதெல்லாம் கரெக்டா இருக்கோ, அதெல்லாம் எனக்கு பிடிச்சதாகவும், இதற்கெல்லாம் எது வந்து தொந்தரவு கொடுக்கறதோ, இதெல்லாம் எது எனக்கு கம்ஃபர்ட்டை வந்து டிஸ்டர்ப் பண்றதோ, அதெல்லாம் துவேஷ விஷயமா ஆகிறது. கரெக்ட். அப்போ இந்த ராகத்வேஷமானது நேச்சுரலா எல்லாம் ஒரு ஒரு செகண்டும் ஒரு ஒரு ஆக்டிவிட்டிலையும், இது எனக்கு பிடிச்ச விஷயம், இது எனக்கு பிடிக்காத விஷயம், இது எனக்கு பிடிச்ச விஷயம், இது எனக்கு பிடிக்காத விஷயம் அப்படின்னு கண்டினியூஸா இந்த விஷயத்துல நம்ம மாட்டின். இந்த ராகத்வேஷத்துடைய கிரிப்ல வந்துட்டோம் அப்படின்னாக்க, எந்த அளவுக்கு இதோடைய எஃபெக்ட் அப்படின்னா, நம்மளுடைய டியூட்டி என்ன, பிடிச்சதோ பிடிக்கலையோ செய்யணும்னு நம்ம ஃபேமிலியில பெரியவாள்லாம் சொல்லுவா. ஏன்னா இந்த ராகத்வேஷம் பிடிச்ச பிடிக்காத விஷயம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆயிடுது அப்படின்னா, எனக்கு பிடிச்சா அதை பண்றது, இல்லையா முன்னாடி யார் இருந்தாலும் சரி, அந்த வேலை என்ன இருந்தாலும் சரி, அவாய்ட். அப்போ எனக்கு பிடிச்சது பிடிக்காததுன்னு வந்ததுக்கு பிறகு என்ன ஆகிறது அப்படின்னா, எதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கோ அதை நோக்கி நான் செல்வதும், இதெல்லாம் எனக்கு பிடிக்கலையோ அதை அதிலிருந்து விலகி வருவதும் ஆயிடுறது. இப்ப ரெண்டு உதாரணம் சாஸ்திரத்துல நம்ம கொடுக்கப்படுறது.
அப்போ எதை எதை நோக்கி நம்ம எதை நாடி இதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு, இதெல்லாம் எனக்கு செய்யணும், இதெல்லாம் எனக்கு வேணும், எனக்கு வேணும்னு சொல்றது பேரு பிரவிருத்தின்னு பேரு. இதெல்லாம் எனக்கு தவிர்க்கணும், இதெல்லாம் எனக்கு வரக்கூடாது, இப்படிலாம் நான் செய்யக்கூடாது, இதெல்லாம் எனக்கு இது இல்லை அப்படின்னு விலகி வர்றதுக்கு பேரு நிவர்த்தின்னு பேரு. அப்போ ஒரு கடலோரத்துல ஒரு சின்ன ஒரு ஷெல்லு, அந்த ஷெல்லு கொஞ்சம் சூரிய வெளிச்சத்துல பல 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 பலன்னு மின்னுத்துன்னா அது என்ன ஆகிறது அப்படின்னா வெள்ளி போல ஜொலிக்கிறது. ஓ, அங்க வெள்ளி காயின் இருக்கு, வெள்ளி ஏதோ தகடு இருக்கு அப்படின்னு நம்ம பக்கத்துல போய் அதை போய் தேடுவோம். கரெக்ட், வெள்ளி ஏதோ பீஸ் இருக்கு, கரெக்டா, வெள்ளியில ஏதோ ஒன்று இருக்குன்னு அதை நாடி போவோம், அதை டைரக்ஷன்ல போவோம். இதுக்கு பேரு பிரவிருத்தின்னு பேரு. அதே மாதிரி அந்த சாயங்கால நேரத்துல சந்திக்கால கரெக்டா இந்த நேரத்துல ஒரு லைட்டு கீழே என்ன ஒரு ஒரு கயரை வந்து அப்படியே பார்த்து இது பாம்பு மாதிரி இருக்குமோ, பாம்புன்னு கயறுன்னு தெரியாம பாம்புன்னு நினைச்சுண்டு அதுல இருந்து விலகி வரும். கரெக்ட். அது மாதிரி மொத்த வாழ்க்கையில மூல அஜ்ஞானம் அதுலேருந்து ஏற்படக்கூடிய இந்த அத்தியாச அதுலேருந்து ஏற்படக்கூடிய இந்த ராகத்வேஷமத்தினால என்ன ஆயிடுறது அப்படின்னா எதெல்லாம் இதெல்லாம் எனக்கு வர வேண்டும்னு பிரவிருத்திலையும் இதெல்லாம் எனக்கு வரக்கூடாதுங்கிற நிவர்த்தியிலையும் இந்த பிரவிருத்தி நிவர்த்தி அதை வந்து ராகத்வேஷம் இதெல்லாம் தான் சம்சாரம்னு சொல்லப்படுறது. புரியுறதா? அப்போ என்ன எங்க நம்ம அட்டாக் பண்ணணும்? எனக்கு துக்கம் இல்லாம இருக்கணும், எனக்கு மனசு நிம்மதியா இருக்கணும், நான் சாந்தமா இருக்கணும், எப்பவுமே பீஸ்ஃபுல்லா இருக்கணும், அப்படி ஒரு வாழ்க்கையை கொடு அப்படிங்கிற பிரார்த்தனை என்ன? அப்படி நம்ம பிரார்த்தனை பண்ணினோம்னா பகவான் என்ன சொல்யூஷன் கொடுக்க முடியும் தெரியுமா? எப்படிப்பட்ட சொல்யூஷன் கொடுக்க முடியும் தெரியுமா? எது இதுக்கு மூலம், எது ஃபண்டமெண்டல் விஷயம் அப்படின்னா அஜ்ஞானம். அதை போய் அட்டாக் பண்ண அட்டாக் அஜ்ஞானம். இக்னரன்ஸை நம்ம நிவர்த்தி பண்ணிட்டோம்னா அதுலேருந்து ஏற்படக்கூடிய அத்தியாசம், அதுலேருந்து ஏற்படக்கூடிய ராகத்வேஷம், மொத்த பந்த நிவர்த்தி ஆகிறது. அஜ்ஞான நிவர்த்தேன சர்வ பந்த நிவர்த்தி. எது பந்தம்னு பார்த்தோம், ஷரீரம் அகம் அப்படிங்கிற எண்ணம். கரெக்டா? அதை தான் இந்த ரெண்டு ஒரு மூணாவது கேள்வி வந்து எங்க எடுத்துட்டு இருக்கிறது கோநாம பந்தா. இந்த 137 138 இந்த விஷயத்த வந்து சொல்லிட்டு இந்த பந்தம் எப்படி வந்தது அப்படிங்கிற இதே இப்ப கொடுத்த அறிமுகத்துடைய இன்ட்ரடக்ஷன் டீட்டெயிலா பந்தம் கதம் ஆகத்தகா அப்படிங்கிற நாலாவது கேள்விக்கும் 139 105 ஸ்லோகம் சொல்லி ஃபர்தரா போக போறோம். அப்போ நம்ம எடுத்துட்டு இருக்கிற இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப இப்ப ரெலவெண்டா இருக்கும் நமக்கு. கரெக்டா? அதனால இது என்னங்கிறது பார்க்கலாம். அப்போ இந்த ஸ்லோகத்துக்குள்ள நம்ம போனோம் அப்படின்னா அத்ர அனாத்மனி அகம் இது அஜ்ஞானாத் பிராப்த. அத்ர அனாத்மனி அகம் இது மதிஹி. மதிஹிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சொல்லு. சரியா? முதல் 137 ஸ்லோகத்துல முதல் வரி அத்ர அனாத்மனி அகம் இது மதிஹி. அது எதை குறிக்கிறது அப்படின்னா அனாத்மாங்கிற விஷயம், அல்லது இந்த இடத்துல அனாத்மாங்கிறது என்னது அப்படின்னா நம்ம ஷரீரத்ரயம், இந்த ஷரீரம். அத்ர அத்ரனா அனாத்மானா என்னங்கிற கேள்விக்கு நம்ம டீட்டெயிலா 72 to 133 ஸ்லோகம் எதை பார்த்தோமோ அந்த அனாத்மா அந்த ஷரீரத்ரயம் அகம் இது மதிஹி. நான் தான் அந்த ஷரீரத்ரயம், நான் தான் இந்த ஷரீரம்ங்கிற மதிஹி. மதினா இது இங்க இந்த இடத்துல வந்து அறிவு கிடையாது, விதியை மதியால் வெல்லணம் அப்படிங்கறத பார்ப்போம். அந்த இடத்துல மதிங்கிற அர்த்தத்தை வேற, இங்க மதிங்கிறது வந்து இந்த தவறான எண்ணம். என்ன தவறான எண்ணம்? நான் தான் இந்த அனாத்மாவை நான் என்று வைத்திருக்கிற அந்த தவறு அத்தியாசா. அதுக்கப்புறம் என்னது மதிஹினாக்க? எரோனியஸ் நோஷன், இது தவறான எண்ணம். ரொம்ப முக்கியம் இந்த வேர்ட்ஸ், அதுக்கு தான் டெலிபரேட்டா ரிப்பீட் பண்றேன். கரெக்டா? சரி, இந்த அத்ர அனாத்மனி அகம் இது மதிஹி, அனாத்மா நான் என்கிற தவறான எண்ணத்தை எதனால் ஏற்பட்டதா என்ன சொல்றாரு அப்படின்னா என்ன எதனால் ஏற்படுறதுக்கு பாக்குறதுக்கு முன்னாடி அத்ர அனாத்மனி அகம் இது மதிஹி பந்தஹா ஏஷஸ்ய பும்சஹா. பந்தஹா, எது பந்தமா? அனாத்மா
நான் என்கிற தவறான எண்ணம் தான் பந்தம். அந்த பந்தம் யாருக்கு இருக்கா? பும்சகா, ஹியூமன்ஸுக்கு, மனிதர்களுக்கு. பும்சகான்னா இங்க புருஷா அர்த்தம், புருஷன்னா ஆம்பளன்னு அர்த்தம் வராது, சரியா? இங்க பும்சகா அப்படின்னா எல்லா மனிதர்களுக்கு. எது பந்தம் என்று கூறப்படுகிறது? எது பந்தமா அப்படின்னா அனாத்மா தான் நான் என்கிற தவறான எண்ணம். ஒரு ஒரு வேர்டையும் நம்ம அண்டர்லைன் பண்ணி எழுதி வச்சுக்கணும் எங்கேயாவது, சரியா? அப்போ இது எதனால வந்துதான்? அஜ்ஞான பிராப்தா, ரெண்டாவது வரையில முதல் அஜ்ஞான பிராப்தா, அஜ்ஞானத்தினால நான் என்கிற விஷயத்தில், நான் என்கிற அறிவு வந்து தவறாக கன்க்ளூட் செய்யப்பட்டது, தவறாக புரிந்து கொண்டிருக்கின்றேன். கரெக்ட், என்னை பத்தி தவறா இருக்கக்கூடிய நோஷன், எண்ணம். அப்போ அது என்ன பண்றதா, அந்த தவறான எண்ணம்? வாட் இஸ் த ப்ராப்ளம், என்ன பண்றது அப்படின்னா, ஜனன மரண கிளேஷ சம்பாத ஹேது, ஜனன மரண சம்பாத ஹேது, கிளேஷ சம்பாத ஹேது. ஃபர்ஸ்ட் கிளேஷத்தை நம்ம எடுத்துப்போம், சரியா? எது கிளே சம்பாத ஹேதுனா, கிளேஷங்கள் இருப்பதற்கு, வருவதற்கு, ஏற்படுறதுக்கு ஹேது, காரணம். எது கிளேஷம், எது கிளேஷமா, இது நம்ம சொல்லணுமா, நீங்க கேட்கணுமா, எங்களுக்கு தெரியாதா? இப்ப லாக்டவுன், இதோட ஒரு கிளேஷம் ஏதாவது வேணுமா? புரியுறதா? எவ்வளவோ கஷ்டங்கள், சரீர அளவுல கிளேஷம், மனசளவுல கிளேஷம், வெளியில இருக்கக்கூடிய எல்லா சிச்சுவேஷன் கிளேசம், வீட்டுல இருக்கிறவா கூடிய சம்பந்தம் கிளேஷம், ஏதோ விதத்துல எல்லா இடத்துலயும் ஒரு பெயின் இருந்துட்டே இருக்கு. இது கொஞ்சம் சரியானா பரவாயில்ல, இந்த ரிலேஷன் கொஞ்சம் பெட்டரானா பரவாயில்ல, இவ இப்படி இருந்தா பரவாயில்ல, அவர் அப்படி இருந்தா பரவாயில்ல, இந்த மாதிரி விஷயம் இப்படி நடந்துட்டா பரவாயில்ல, நாடு இப்படி இருந்துட்டா பரவாயில்ல, எல்லா வரிஸ் வரி எல்லாம் எல்லா எல்லா எல்லாம் வரிஸ் நமக்கு இருக்கோ. என்ன இப்போ யூஎஸ்ல அவா இருக்கா, அவா எப்படி இருப்பா, அவா நன்னா இருக்கணுமே, இப்ப இவ்வளவுலாம் கேட்கறதே. இங்க உக்காந்துட்டு அவளை பத்தி கவலை ஓடிண்டே இருக்கும் மனசு. நான் இருக்கேன், இந்தோட வயசை எடுத்து, இதுக்கு மேல என்னை யாரு காப்பாத்துவா? அவ யூஎஸ்ல இருந்து வந்து என்னை காப்பாத்துவாளா, இல்ல என்னதான் வேற யாராவது வந்து என்னை காப்பாத்துவாளா, போற காலத்துல யாரு இருக்கா எனக்கு? கிளேஷம், எல்லா விதமான வரிஸ் பெயின்ஸ் எல்லாமே இதுல வந்து முடியறது. வேடிக்கையா எப்படி ஆரம்பிக்கிறதா? இந்த வருஷம் ஆங்கில வருஷம் ஜனவரி, ஜனானாம் வரிஹி இது ஜனவரிஹி, எல்லாவற்றுக்கும் எல்லா விஷயத்துக்கும் ஆரம்பமே எல்லாம் வரிஸ்ல இருக்கு, ஜனவரியில தான் ஆரம்பிக்கிறது, வரியில தான் நமக்கு ஆரம்பிக்கிறது. ஆரம்பிச்சா பரவாயில்ல, வரியிலேயே இருந்து வரியிலேயே முடியுது, அது எல்லாம் கிளேஷா. புரியுறதா? எங்க இருந்து வருது இதோடைய எக்ஸ்பிரஷன்? அஜ்ஞானத்திலேருந்து ஆரம்பிச்சு இங்க இங்க எக்ஸ்பிரஸ் ஆகிறது கிளேஷா. சரி, அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்றார், ஜனன மரண சம்பாத ஹேது. இந்த அத்தியாசம், இந்த தவறான ஐ நோஷன் தான் ஜனனத்துக்கும் மரணத்துக்கும் காரணம். எல்லா விதமான வரிஸ், கிரீஃப், பெயின், துக்கம் எல்லாத்துக்கும் காரணம் எரர்ன்னு பார்த்துட்டோம், அத்தியாசம்னு பார்த்துட்டோம், கரெக்ட். காம குரோத அது எல்லாத்துக்குள்ள வந்துடும். ஆனா எங்க என்ன சொல்றார், ஜனன மரண சம்பாத ஹேது, ஜனனத்து ஜனன மரணத்துக்கு, ஜனன மரணம் ஏற்படுவதற்கு இந்த தவறான எண்ண பற்றின எண்ணம் தான் ஹேது, காரணம் சொல்ற. இங்க கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கலாம், சரியா? எப்படி ஜனன மரணத்துக்கு எப்படி இந்த தவறான எண்ணம் அல்லது இந்த எரர், இந்த அத்தியாசமானது எப்படி எப்படி இதற்கு காரணமா இருக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ போன கிளாஸ் தான் சொன்னேன், ஆத்மா ந ஜாயத்தே ந மிரியத்தே, ஆத்மாவிற்கு ஜனன மரணம் கிடையாது, ஜனன ரகிதா மரண ரகிதா ஆத்மா. ஓகே, அப்போ ஆத்மா என்றைக்குமே ஜனனத்துக்கும் மரணத்துக்கும், ஜனனத்துக்கு மரணம் இல்லாத விஷயம் ஆயிடுறது. சரி,
இப்போ உடம்பு இருக்கு, உடம்பு எப்படி இருக்கு, உடம்போடைய தன்மை நேச்சர் எப்படி இருக்கு அப்படின்னா, சப்ஜெக்ட் டு ஜனன மரணம் அல்லது ஆறு விதமான மாறுதல் ஷட்விகாரவத்துன்னு தத்துவபோதத்துல நம்ம பார்த்தோம். அஸ்தி ஜாயத்தே வர்த்ததே விபரிணமதே அபக்ஷீயத்தே வினஷ்யதி. இந்த உடம்பானது எப்படி இருக்குன்னா, ஜனனத்துக்கும் மரணத்துக்கும் உட்பட்ட விஷயம் ஆகிறது. எங்க உடம்பு இருக்கோ அங்க நேச்சுரலா மனசு இருக்கும், கரெக்டா? மனசு உடம்பு சேர்ந்ததுதான் நம்ம பொதுவா உடம்புன்னு சொல்றோம். இது ரெண்டுமே எப்படி இருக்குன்னா, ஜனன மரணத்துக்கு உட்பட்டு இருக்கு. அப்போ உடம்பானது எப்பவுமே ஜனன மரணத்திலேருந்து விடுபட முடியாது. ஆத்மாவானது ஜனன மரணத்துக்கு இல்லாத ஒரு விஷயம். அப்போ எப்படி ஜனன மரண ஹேது, எப்படி ஜனனத்துக்கும் மரணத்துக்கும் இது காரணமாக இருக்க முடியும்? புரியுறதா? பாடி இஸ் எவர் மார்டல், அதை இம்மார்டல் ஆக்க முடியாது. உன்னுடைய இந்த இதுல எல்லாம் வந்து ஆயுர்வேதத்துல எங்கன்னு எக்ஸாக்டா தெரியல, காயக்கல்பம்னு ஒண்ணு பண்ணுவா. இந்த காயக்கல்பத்துல என்ன விஷயம் அப்படின்னா, அது ஒரு ஸ்பெஷல் மருந்துன்னு வச்சுக்கோங்களேன். என்ன அந்த ஸ்பெஷல் மருந்து? எப்படியா அந்த காயக்கல்பம் பண்ணினோம்னா, அதை சாப்பிட்டுட்டா மரணமே கிடையாது. என்னது மரணமே கிடையாதுன்னு ஆயிடுறது. ஆனா ஒரு விஷயம் தெரியுமா, யார் அந்த காயக்கல்பம் பண்ணாரோ அவர் போய் சேர்ந்து நிறைய வருஷம் ஆகுது. அப்பன்னா என்ன அர்த்தம்? காயக்கல்பத்தினாலதான் மரணத்துல ஜெயிக்க முடியாது. உடம்புன்னு ஒரு விஷயத்தை, ஒரு விஷயம் உடம்புன்னு சொல்லும் போது அது மரணம் ஆகணும். மரணம் ஆச்சுன்னா நேச்சுரலா ஜனனம் ஆயிருக்கணும், ஜனனம் ஆகும். இதுதான் உடம்பு. இந்த உடம்போடைய இந்த பிரகிருத்தியோடைய விஷயம் இது உடம்புங்கிறது வந்து அதை வந்து மாத்த முடியாது. அப்படியே ஏதோ ஒண்ணு பண்ணி அப்படியே இந்த உடம்புலயே அப்படியே ஏதோ சாகாமே இருக்கிறது அப்படி கிடையாது. இதுதான் ஃபண்டமெண்டலா, இதை தெரியாம தான் புராணத்துல வரக்கூடிய ஒரு ஒரு கதையிலையும் அந்த ராட்சசன் ஜபம் இது தபஸ் பண்ணி எனக்கு சாகாவரம் கொடுங்கோ அப்படின்னு கேட்கறது எதை சிம்பாலிக்கா ரெப்ரசென்ட் பண்றது? இந்த உடம்புங்கிறதுனா இதை நான் எப்படியாவது வச்சுண்டே எப்பவுமே இருந்துடுறோம் அப்படிங்கிற தவறான எண்ணத்தை சிம்பாலிக்கா குறிக்கிறதுக்கு ராட்சசன்னு சொல்லி அது ஒரு பேரை சொல்லி சொல்றது. புரியுதா? அப்போ இப்போ ஜனன மரணத்துக்கு எது காரணம், எது ஹேத்து அப்படின்னா, என்ன எது ஹேத்துவா? ஜனன மரணம் எதனால வருதான்? நான்கிற எண்ணம் தவறாக பொசிஷன் ஆனதுனால எனக்கு ஜனனம், எனக்கு மரணம் அப்படின்னு புரிஞ்சுட்டு இருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இந்த உடம்புங்கிற ஃபர்ஸ்ட் மிஸ்கன்செப்ஷன், ஃபர்ஸ்ட் எரர், நான் இந்த உடம்புங்கிறத மிஸ்கன்செப்ஷன், அந்த தவறு ஏற்பட்ட உடனே உடம்பு எப்படிப்பட்டது? மார்டல், ஜனனம் மரணத்துக்கு உட்பட்டது. அதனால என்ன ஆகிறது? நான் பிறக்கின்றேன். அதை விட ரொம்ப கஷ்டமான விஷயம், நான் செத்து போயிடுவேன், நான் இல்லாம போயிடுவேன். இது ரெண்டுத்தோட மிக்சர் தான் பிரச்சனை. அங்கதான் ஐ நோஷன், மிஸ்பிளேஸ்ட், மிஸ்கன்சீவ்டு, மிஸ்கன்க்ளூடட் ஐ நோஷன் சொல்லப்படுறது. அததான் அகமிதி மதிஹி. இந்த சரீரம் நான் புரிஞ்சுட்டேன், தவறாக வச்சுட்டேன் அப்படின்னாக்க, அந்த மிஸ்டேக்னால சரீரம் என்னெல்லாம் விகாரம் ஏற்படுறதோ எனக்கு அந்த விகாரம் அப்படின்னு தவிச்சுண்டு துடிச்சுண்டு இருக்கேன். தேகே நஷ்டே அகம் நஷ்டஹா, தேகே பிருஷ்டே அகம் பிருஷ்டஹா, தேகே புஷ்டே அகம் புஷ்டஹா, கரெக்ட். தேகே வர்தே அகம் வர்தஹா, உடம்பு வளர்ந்தா நான் வளர்ந்தேன், உடம்பு நல்லா இருந்தா நான் நன்னா இருக்கேன், கரெக்டா? அப்போ பாடியை நான் கிளைம் பண்றது தான் தவறான விஷயம். அதுதான் ஜனன மரணத்துக்கு காரணம், அதுதான் பந்தம், அதுதான் சம்சாரம். ஆனா என்ன, அப்ப இது எப்படி நிவர்த்தி பண்ண முடியும், எப்படி இதை ரெக்டிஃபை பண்ண முடியும்? ஏயேனம் வேதிஹந்தாரம் யச்சைனம் மன்யதே ஹதம் உபௌதௌன விஜானீத நாயம் ஹந்தின ஹன்யதே ந ஜாயதே ந மிரியதே வா கதாசித் நாயம் பூத்வா பவிதா வானபூயஹ அஜஹ நித்யஹ சாஸ்வதஹ புராணஹ ந ஹன்யதே ஹன்யமானே சரீரே அக்லேத்யோயம் அதாஹ்யோயம் மத்யேஹ்யோச ஏவச. இப்படி வந்து கீதையில வந்து
இந்த என்னுடைய மாமா என்னுடைய தாத்தா என்னுடைய குரு அப்படின்னு ஃபண்டமெண்டல் மிஸ்டேக் அர்ஜுனன் பண்ற. அதுல என்ன ஆகிறது, நான் அவள் அடிச்சு கொண்டுடுவேன், அவள்லாம் இல்லாம போயிடுவா, எனக்கு என்ன அப்படின்னு பாடிங்கிற திருஷ்டியிலேயே ஃபுல்லா முதல் அத்தியாயம் முழுக்க பேசி 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 கஷ்டப்படுற. அதனால நீ இந்த உடம்பு இல்ல, இந்த நீ எப்படிப்பட்டவன், நீ பிறப்பற்றவன், மரணமற்றவன், உன்னை அழிக்க முடியாது, உன்னை வெட்ட முடியாது, கொல்ல முடியாது, நீ எதுவும் செய்வதில்லை, செய்விக்க முடியாதுன்னு என்னுடைய நேச்சரை எடுத்து சொல்றார் உபதேசத்துல பகவத்கீதை. அப்போ த நோஷன் ஆஃப் ஐ எம் மார்டல், த நோஷன் ஆஃப் ஐ எம் பாடி, நான் மரணத்துக்கு உட்பட்டவன், நான் ஜனனத்துக்கு உட்பட்டவன், அதுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். அப்போ அந்த பிரச்சனைய இந்த நோஷன் பாம்போ பாம்புன்னு இருக்கு போல இருக்கே அப்படிங்கிற பயம், இது இப்படி போல இருக்கேங்கிற பயம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா, உண்மையாவே பாம்பு முன்னாடி வந்து எவ்வளவு பயமுறுத்துறதோ இந்த நினைப்பும் அவ்வளவு ஸ்ட்ராங், அதே அளவுக்கு அந்த அந்த பாம்போடைய பயம் இருக்கும். நிறைய பேர் இருட்டுல போனா பயப்படுவா, இருட்டை பார்த்தாலே பயப்படுவா, ஏதோ ஒண்ணு இருக்கு, ஏதோ ஒண்ணு ஆயிடும் அப்படின்னு, இது எண்ணம் தான், புரியுறதா? அப்போ இந்த நோஷன், இந்த மதிஹி, இந்த தவறான எண்ணம் தான் காரணம். அயம் இதம், அதனால என்னவா ஜனன மர கிளேச சம்பாத்த ஹேதுகு பார்த்துட்டோம். ஏன ஏவம் அயம் வபுகு இதம், இந்த இடத்துல கரெக்டா பிரிக்கணும், சத்தியமித்யா இல்லைங்க. ஏன அயம் வபுகு இதம் சத்தியம் இதி அனாத்ம புத்தியா அப்படின்னு பிரிக்கணும். இங்க மித்தியான்னு சேர்ந்து இருக்கு பாருங்க, என்ன ஆகிறதா இந்த நோஷன்னால, அயம் இதம் அசத் வபுகு, இந்த இந்த சரீரம் எப்படி இருக்கு, அசத்தாக இருக்கிறது. எப்படி நேத்துக்கு பார்த்த மாதிரி இந்த சரீரம் சரீர திரயம் எப்படி இருக்கு, இந்த பானைய போல இருக்கிறது, கரெக்டா, இந்த பானைய போல இருக்கிறது. உண்மையாவே இந்த பானைங்கிறது வந்து என்னது, களிமண். எப்படி நம்ம டிரைவ் பண்ணோமோ, இங்க சத்தியமத்தியா விசாரம் பண்ண போறது இல்ல, இந்த சரீரமானது உண்மையாலே இல்லை அப்படின்னு நம்ம டீட்டெயிலா புரிஞ்சுப்போம் அப்புறம். அப்போ அசத்வப்புகு, இந்த சரீரம் எப்படி இருக்கு, தாத்காலிகமா இருக்கு, இது எவர் மார்டல் சரீரம். அயம் இதம் சத்தியம் இதி, இந்த சரீரம் சத்தியம் இதி புத்தியா. அப்போ இந்த நோஷன்னால என்ன ஆகிறது, ரெண்டு விதமான மிஸ்டேக் ஆகிறது. அப்ப இந்த இடத்துல டெக்னிக்கா சொல்றார் என்ன என்ன மிஸ்டேக்கா, இந்த சரீரம் வந்து வெறும்னா ஒரு தோற்றம் மட்டுமே, கரெக்ட். இந்த தோற்றம் எப்படி இருக்கான், ஆக்சுவலா உண்மை கிடையாது, இந்த பானையை போல் உண்மையாக இருக்கிறது வேணா சொல்லலாம். விசார பரியந்தம் ஜெகத் ரமணியம், விசாரம் பண்ணி பார்த்தோம்னா இந்த பானை என்ன ஆகிறது, களிமண் எப்படி உணர்றோமோ, இந்த சரீரம் அனாத்மா விசார பண்ணோம்னா என்ன ஆகிறது, சரீரம் வெறுமன பானைய போல ஒரு நாம ரூபம் இருப்பது ஆத்ம சைத்தன்யம் தான் எப்படி புரியுமோ, அல்லது சரீரம் மித்யா அப்படின்னு புரியும். எது சத்தியம், அகம் ஆத்மா சத்தியம். அப்போ முதல் இந்த தவறான எண்ணம் பத்தின தவறான எண்ணத்தினால அத்தியாசத்தினால என்ன ஆகிறது, சரீரம் சத்தியம் இதி பாவனா, முதல் மிஸ்டேக், முதல் அத்தியாசம். அதுக்கப்புறம் என்ன ஆகிறது, சரீரம் சத்தியம் அப்படிங்கிற விஷயம் ஆனதுக்கு பிறகு அந்த சரீரம் தான் நான், ஆத்ம புத்தியா சரீரமே நான் அப்படின்னு ரெண்டாவது மிஸ்டேக். அப்போ தாதாத்மிய அத்தியாசா சம்சர்க அத்தியாசா அல்லது தர்மீ அத்தியாசா அல்லது தர்மாத்தியாசா, இது வந்து டெக்னிக்கலா ரெண்டு விதமான விஷயம் சொல்றார். அப்போ ஒரு ஒரு உதாரணத்தை பார்த்தோம்னா தெரியும், நம்ம ஏதாவது ஒரு படம் பார்த்துருப்போம், அந்த படத்துல என்ன ஆகிறது, படம் பார்த்துட்டே இருக்கும் போது என்ன, ஆக்சுவலா நம்ம எதை பார்த்துட்டு இருக்கோம், ஸ்கிரீனை பார்த்துட்டு இருக்கோம், படமோ சீரியலோ என்னது, அந்த ஸ்கிரீன்ல ஏற்படக்கூடிய ஒரு ஒரு இமேஜ் தான் அது. ஆனா எப்படி படம் பார்க்கும்போது எப்படி பார்ப்போம், இவனுக்கு இப்படி ஆயிடக்கூடாது, அவனுக்கு இப்படி ஆயிடக்கூடாது, சி இந்த மாதிரி ஆனா நல்லா இருக்கும், அந்த மூவியே சத்தியமாயிடும், நம்ம வாழ்க்கையில ஒரு நகரக்கூடிய நிகழக்கூட ஒரு விஷயமாவே ஆயிடும். இங்க இந்த வாழ்க்கை இந்த உடம்பு சரீரத்தை எல்லாத்தையுமே நம்ம மித்தியான்னு சொல்லிட்டு இருக்கோம்,
அப்போ இங்க வந்து அந்த படம் எப்படி இருக்கும், அது நடக்கக்கூடிய விஷயம் எல்லாம் அப்படியே இருக்கும், இந்த மாதிரி நடக்கக்கூடாதா, அந்த மாதிரி ஆயிடுமா அப்படின்னு அப்படியே ஒன்று உருவி பார்த்துரும். அதுக்கப்புறம் என்னாகும், நமக்கு பிடிச்ச மாதிரி அங்க இருக்கிற ஒரு கேரக்டரோ, முக்கியமா அந்த ஹீரோ ஹீரோயின்ல அவாலாவே நம்ம ஆயிடுவோம். சந்திராஷ்டமம் அன்னைக்கு கரெக்டா அவ முழுமையாக சந்திரமுகியாக மாறி விடுவாள், பார்த்திருக்கோம்ல துர்காஷ்டமி. அப்போ அங்க இருக்கக்கூடிய கேரக்டர் நான் ஆயிடுறேன், அங்க இருக்கக்கூடிய விஷயம் உண்மை. இது எப்படி ஒரு சாதாரண ஒரு 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 சித்திரத்துல இந்த விஷயம் ஏற்படுறதோ, இந்த ஐஆம் நான்கிற விஷயத்துல இந்த தவறு ஏற்பட்டதுனால இந்த சரீரம் சத்தியம், இந்த சரீரம் தான் நான் அப்படிங்கிற ரெண்டு முக்கியமான மிஸ்டேக் ஆகிறது. இந்த ரெண்டு விதமான தப்பு, இந்த ரெண்டு விதமான மிஸ்டேக் ஆகிறதுனால ஐஎம் இந்த புருஷா இந்த பர்சன் என்ன சரீரத்தையே நான் என்று எடுத்ததனால் என்ன அந்த சரீரம் எப்படிப்பட்ட நேச்சரா இருக்கிறது, உண்மையாவே விசாரம் பண்ணி பார்த்தா அது இல்லாத ஒரு விஷயம், அல்லது அந்த சரீரம் அனித்தியமா இருக்கிறது ஒரு விஷயம், அதை உண்மையாக எடுத்துக்கொண்டு அந்த சரீரத்துக்கு என்னெல்லாம் விஷயம் இருக்கோ அதெல்லாம் என்னுடைய விஷயம். இப்ப சரீரம் என்னெல்லாம் கஷ்ட நஷ்டம் படுறதோ, எப்படிலாம் அதோடைய சுவாவம் இருக்கோ அதெல்லாம் என்னுடைய சுபாவம். புரியுதா? அப்போ ஒரு தலைவலி வந்துருதுன்னா எனக்கு தலைவலி, எனக்கு தலைவலி. ஆனா சரீரத்துக்கு தலைவலி வரும், நீ சரீரம் வச்சுப்போமே அஸ்யூம் பண்ணிக்கலாமே, அப்படி இருந்துருத்துன்னா தலைவலியோட ஜாலியா இருக்கலாமே. ஹலோ ஹலோ எனக்கு தலைவலி, ரெண்டு நாளா செம்ம தலைவலி, எவ்வளவு ஜாலியா இருக்கு தெரியுமா, அப்படி யாரும் சொல்றது இல்லை. என்ன பண்றோம், தலைவலி இல்ல உடம்புல ஏற்பட்ட பாதைய நிவர்த்தி பண்ண ட்ரை பண்றோம் இம்மிடியட்டா. ஏன்னா அது என்னுடைய சுலபமான அல்லது என்னுடைய இயல்பான நேச்சர் கிடையாது. என்னுடைய நேச்சர் எப்படிப்பட்டது, ஆனந்த ஸ்வரூபா. அதுக்கப்புறம் என்ன நினைக்கிறேன், எப்பவுமே நான் இருந்துடணும், மரணமே வந்துடக்கூடாதுன்னு உள்ளுக்குள்ள நினைச்சுட்டே இருப்போம். அப்படியே இருந்துட்டா நல்லா இருக்கும்ல. அது ஏன் நினைக்கிறோம், என்னுடைய நேச்சர் அனந்த ஸ்வரூபம், நித்திய ஸ்வரூபம். இந்த உடம்ப நான் தப்பா நினைச்சதுனால இந்த உடம்ப வச்சுட்டு என்னுடைய சொரூபத்தை நான் சொரூபத்துல இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். உடம்பு நான் வச்சுட்டு என்னுடைய சொரூபத்துல இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன்னா முடியாது. அதை வச்சுட்டு என்ன பண்றான், இந்த ஐநோஷன்னால என்ன ஆகிறது அப்படின்னா, நான் இந்த உடம்ப என்ன பண்றான் அப்படின்னா, உதர நிமித்தம் பகுகிருத வேஷம் அப்படின்னு சங்கரர் சொல்றார் ஒரு இடத்துல. உதர நிமித்தம்னா இந்த வயத்து பொழுப்புக்காக எல்லாத்தையும் பண்றான், அல்லது இந்த சரீரத்தை நன்னா வச்சுக்கிறதுக்கு எல்லாம் பண்றான். இந்த சரீரத்துக்கு அது வேணும் இது வேணும், அதை தான் இங்க கடைசியில சொல்றார். புஷ்யதி, உடம்புக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை வச்சு, அதை சாப்பிட்டு இதை சாப்பிட்டு அந்த லேக்கியம் சாப்பிட்டு இந்த லேக்கியம் சாப்பிட்டு எல்லாத்தையும் பண்ணி சரீரத்தை நன்னா புஷ்டி பண்றான், நரிஷ் பண்றான். ஏன், இது எப்பவுமே இருக்கணும், நன்னா இருக்கணும். அப்புறம் என்ன பண்றான், உக்ஷதி. உக்ஷதி உக்ஷதினா என்ன அர்த்தம், ஸ்ப்ரிங்க்லிங் அர்த்தம், புரோக்ஷணம்னு சொல்றோம் இல்லையா, அது சரீரத்துல என்ன புரோக்ஷணம் பண்ணிப்போம், ப்ரூட். அப்புறம் என்ன, பாய்சன், ஒரு பர்ஃபியூம் இருக்கு சொயின் அடிச்சுக்கிறது, சம்சார், கோப்ரா, ஒரு பர்ஃபியூம் பேரு சம்சார், அதை பார்த்தாவது நம்ம புரிஞ்சிருக்கணும், ஓ சம்சாரம் இது அப்படின்னு சம்சார் அப்படியே பயன் அடிச்சுக்கிறது. அப்போ இந்த சரீரத்து மேல அபிமானத்தினால சரீரம் தான் நான்கிறதுனால இதுல அப்படியே போட்டு 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 அப்படியே கட்டு காத்து அப்படியே வச்சுக்கிறது. அப்புறம் என்னது, அவதி. அவத்தின்னா இத ரட்சிக்கப்படுறது, எவ்வளோ பாதுகாக்கிறோம், லாக்டவுன்ல எவனாவது வெளியில வரானா, ஏன் எதுவும் ஆயிடக்கூடாது, எனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, எனக்கு வந்துடக்கூடாது, அதனால நீங்க கிளாஸ் எடுத்துட்டேன் நான் பாட்டுக்கு போறேன் அப்படி இல்லை. புரியுறதா, சரீரம் எந்த அளவுக்கு அப்படிங்கறத புரிஞ்சுட்டு அது எவ்வளவு தேவையோ அவ்வளவு யூஸ் பண்ணணும், அதைதான் சொல்றது. என்ன வெரைட்டி அவத்தி விஷயா, நிறைய டேப்லெட்டை போடு, அந்த விட்டமின் போடு, இந்த விட்டமின் போடு, சாப்பிட்டுட்டே இருக்கிறது. புரியுறதா,
அப்படி சரீரம் என்று நினைத்துண்டு இந்த சரீரத்தை எவ்வளோ ப்ரொடெக்ட் பண்றான், எவ்வளோ விஷயம் பண்றான். இதுக்கெல்லாம் மூல காரணம் அஜ்ஞான பிராப்தா. கடைசியா ஒரு உதாரணம் கொடுக்கிறாரு, கோஷ கிருத்வத்து. எது தந்துபிகி கோஷ கிருத்வத்து. கோஷ கிருத் அப்படின்னா என்னது, சில்க் வாம் பட்டு பூச்சி, தந்துகுனா பட்டை குறிக்கிறது. அந்த பட்டுப்பூச்சி என்ன பண்றதா, தான் எப்பவுமே இருக்கணும், தான் சேஃபா இருக்கணும்னு சொல்லிட்டு தன்னை சுத்தி ஒரு பெரிய ஷெல்லை உண்டாக்கிக்கிறது. அந்த ஷெல்லுக்குள்ள அந்த கூடுக்குள்ள அது இருக்கும். ஆனா அதுக்கு எப்படி தெரியும் அந்த கூடு தான் எல்லா பட்டாவும் வெளியில வருதுன்னு? என்ன பண்றா தெரியுமோ, அந்த பட்டை எடுத்துட்டு அந்த கூடை எடுத்துட்டு ஃபுல்லா கொதிக்க விடுறான். கொதிக்க விட்டா அந்த பூச்சி அதுல அந்த அந்த இருக்கிறத எடுத்து பட்டா பண்றான். ஆக்சுவலா என்னன்னாக்கா, அது அந்த கூடுல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் அதை யூஸ் பண்ணணும். அப்படிதான் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப அதெல்லாம் பண்றது இல்லை, நிறைய பணத்துக்காக அதை பண்றான். அதுக்குதான் இப்ப என்ன ஆயிடுதுன்னா அஹிம்சா பட்டு அப்படின்னு வந்துருக்கு. எதுக்கு இந்த உதாரணம் சொல்றோம் அப்படின்னா, எப்படி தான் நன்னா இருக்கிறதுக்கு, தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு அந்த கூடு காப்பாத்தும் நினைச்சுண்டு அந்த கூடுக்குள்ள போய் அந்த பட்டு ஒளிஞ்சுண்டு அதுவே அதற்கு அழிவான காரணம் ஆகிறதோ, அதே மாதிரி நான் நல்லா இருக்கணும், நான் இருக்கணும், நான் இருக்கணும், நான் வச்சுட்டு இருக்கிற விஷயம் உடம்புல போய் வச்சதுனால, இந்த உடம்பு நான்ங்கிறதுனால எல்லா விதமான சம்சாரம் துக்கம் துயரம் எல்லாவற்றிலையும் அனுபவித்து கடைசியா என்ன, பகவான்கிட்ட போய் என்னையே நீ இப்படி வச்சிருக்க, என்னையே நீ காப்பாத்த மாட்டையா, என்ன இப்படி பண்ண மாட்டையா, என்ன அப்படி பண்ண மாட்டையா அப்படின்னு பகவான் கிட்ட போய் கதறது. அவர் என்ன தெரியுமா பண்ணுவாரு, ஹஹஹா அப்படின்னு சிரிப்பார். கேலியா இல்ல, சிரிச்சுப்பார். ஏன், இதுக்கு மூல காரணம் என்னப்பா, அதுவும் உனக்கு வேதாந்த சாஸ்திரத்தை கொடுத்துருக்கு, உனக்கு குரு கொடுத்துருக்கு, கிளாஸ் கொடுத்துருக்கு, அதை ஒரு நிமிஷம் பார்த்துட்டேன்னா உனக்கு இதுக்கு நிவிருத்தி உனக்கே இருக்கே, உனக்கே கொடுத்துட்டேனே, அதை நீ பார்க்க மாட்டேங்கிறியே அப்படிங்கிற ஃபர்தரா என்ன இந்த அத்தியாசத்தை டிஃபைன் பண்ற 138. அதஸ்மின் தத் புத்தி பிரபவதி, அதஸ்மின் தத் புத்தி பிரபவதி விமூடஸ்ய தமசா, விமூடஸ்ய தமசா விவேகா பாவத்வைஹி, விவேகா பாவத்வைஹி ஸ்புரதி புஜகே ரஜ்ஜுதிஷணாம், ஸ்புரதி புஜகே ரஜ்ஜுதிஷணாம் ததோ நர்த்தவ்ராதானி பததி, ததோ நர்த்தவ்ராதோனி பததி சமாதாத் நண்பனே, மை டியர் ஃப்ரெண்ட், சுணோ கொஞ்சம் கவனமாக கேளு, கொஞ்சம் இதை புரிஞ்சுண்டா போதுமே. இந்த பந்தம் பந்த பந்தஹா சுணு சகே, இந்த பந்தம் என்கிறத உனக்கு புரிஞ்சிருத்துன்னா, அல்லது உனக்கு பேசிக்கா இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளத்துக்கும் எது ரூட் காசுன்னு புரிஞ்சிருத்துன்னா எல்லாமே உனக்கு சால்வ் ஆயிடுமே. ஹே சகே, ஹே ஃப்ரெண்ட், கொஞ்சம் கேளு பிளீஸ் பிளீஸ் அப்படின்னு அன்போட சொல்றார் உபதேசம். அப்படி இல்லை, சகே ஹே ஹே ஃப்ரெண்ட் அப்படின்னு ரொம்ப அன்போட நமக்கு டீச்சிங் ஆனது இங்க ஏற்படுறது. அதனால இத வந்து நீ இல்ல இது ஏதோ தப்பா இருக்கு, ஏதோ நீங்களா சொல்றீங்களே அப்படிலாம் நினைச்சுன்னு விட்டுறாத. திருப்பி திருப்பி இது புரியற மட்டும் கேட்டுண்டே இரு, கன்வின்ஸ் ஆற மட்டும் கேளு, வேற எங்கேயும் போய் தேட முடியாது. இதே விஷயத்த திருப்பி திருப்பி படிக்கிறதுதான் ஒரே விஷயமான கன்வின்ஸ் ஆக முடியும். ஹே சகே ஹே சுனோ, கவனமாக கேளு. அதஸ்மின் தத் புத்திஹி பிரபவதி, அத்தஸ்மின் அத்தியாசத்துக்கு அந்த எரருக்கு அந்த தவறான எண்ணத்துக்கு இங்க லட்சணத்தை கொடுக்கிறார். அத்தஸ்மின் தத் புத்திஹி, புத்திஹினா இங்க திரும்பியும் அறிவு கிடையாது, இந்த இடத்துல என்னது அந்த தவறான நோஷனை குறிக்கிறது. எப்படிப்பட்ட நோஷனா, அத்தஸ்மின் தத் புத்திஹி, நான் அதுவாக இருந்து வேறொன்றாக நினைப்பது விசித்திரமே சொன்னார் இல்லையா, அததான் நீங்க சொல்றது. அது அல்லாததை அதில் பார்ப்பது, அது அல்லாததை அதுதான் என்று நினைப்பது. அதஸ்மின் அதது தது புத்திஹி,
நான் அது இல்லாததை அது என்று நினைத்து கொள்வது அல்லது சரீரம் நான் இல்ல அத நான் நினைச்சுக்கிறது தான் அத்தியாசம் எரர். இந்த அத்தியாசத்தினால என்ன ஆகிறதா பிரபவதி என்ன ஏற்படுறது விமூடஸ்ய தமசஹா. தமசஹா அப்படின்னா அஜ்ஞானம், அஜ்ஞானத்தினால ஏற்படக்கூடிய இந்த அத்தியாசம் விமூடஸ்ய. அப்படிப்பட்டவன் எப்படிப்பட்டவன் அன்இன்டெலிஜென்ட் அவிவேகி இது அர்த்தஹா. புரியுதா? அஜ்ஞானத்தில் மூழ்கி இருக்கக்கூடியவன். இந்த அஜ்ஞானம் எப்படிப்பட்டது இன்னொரு முக்கியமான விஷயம். இந்த அஜ்ஞானம் அப்படின்னா டோட்டல் இக்னரன்ஸ் கிடையாது. இங்க என்ன சொல்லப்படுறது அதஸ்மின் தத் புத்திஹினா என்ன ஆகிறது அப்படின்னா அங்க ஏதோ ஒண்ணு இருக்குன்னு தெரியணும். அது என்னன்னு தெளிவா தெரியாம இருக்கணும். அப்படி இருந்தாதான் இது இதுவாக இருக்குமோன்னு தவறான கன்க்ளூஷன் ஏற்படுறது. அங்க ஒரு பூமாலைன்னு தெரியக்கூடாது. ஏதோ ஒண்ணு இருக்கிறது, அது வந்து பாம்பா இருக்குமோ. அப்ப என்ன ஆகுறது இங்க பார்ஷியல் நாலேஜ் அல்லது பார்ஷியல் இக்னரன்ஸ் இருக்கிறது. முழுமையா தெரியல. முழுமையா ஃபுல்லா இருட்டா இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை, ஒண்ணுமே தெரியாது. அங்க தவறான அறிவு ஏற்படுறதுக்கு பாசிபிளே கிடையாது. எப்போ தவறா அறிவு ஏற்படும்? எப்போ தவறா அறிவு ஏற்படும்னா எப்போ பாதி தெரிஞ்சு பாதி தெரியாம இருக்கிறது. புரியுறதுல? அப்போ பார்ஷியல் நாலேஜ் அல்லது பார்ஷியல் இக்னரன்ஸ். சாமானிய ஞானம் அஸ்தி விசேஷ ஞானம் நாஸ்தி விமூடஹா. புரியுறதா? சாமான்யமான சாதாரணமான இருக்கு, ஏதோ ஒண்ணு இருக்குங்கிற ஜென்ரல் அறிவு இருக்கு, என்ன இருக்குங்கிறது தெரியாம இருக்கு. புரியுறதா? அப்போ பொதுவாக இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு உதாரணத்தை கொடுத்து இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். என்னது அப்படின்னா இந்த உலகத்துல இது இந்த ஒரு விஷயம் இப்ப பார்த்த விமூடகா சாமானிய ஞானம் அஸ்தி விசேஷ ஞானம் நாஸ்திங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இந்த அத்தியாசத்தான ஒரு பெரிய விஷயம் கிடையாது, ரொம்ப காமனான விஷயம். விவேக அபாவாத் உலகத்துல எந்த ஒரு விஷயம் எடுத்துட்டாலும் அதற்கு முழுமையான நாலேஜ் இல்லாத போது தவறான கன்க்ளூஷன்ஸ் ஏற்படுமா படாதா? கண்டிப்பா படும், நமக்கு அனுபவத்துல இருக்கு. அதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்கற என்ன? புஜகே ரஜ்ஜு திஷனா ஸ்புரதி. புஜகே ரஜ்ஜு திஷனா, எது புஜகே அப்படின்னா பாம்பு. இங்க வந்து நம்ம கயற்றில் பாம்பு அப்படின்னு இத்தனை நேரம் இப்ப கூட பாத்துன்னு வரோம். இப்ப இங்க என்ன பண்றாருன்னா டெலிபரேட்டா பகவத் பாதால் புஜகே ரஜ்ஜு திஷனா, ஒரு கயரை பாம்பா நினைச்சுட்டு பயந்து பண்ணா ஓரளவுக்கு ஓகே. அப்படியே ரிவர்ஸ் பண்ணி பாருங்களேன், பாம்ப கயறு நினைச்சுட்டோம்னா கையில எடுத்து விளையாடுவோம், பொட்டுன்னு ஒண்ணு போட்டுடும், எவ்வளோ டேஞ்சர். அப்படி இருக்கு இந்த விமூடம், அப்படி இருக்கு இந்த தவறான அறிவு. புரியுறதா? பாம்பை கயறு என்று தவறாக நினைத்து விட்டால் எப்படிப்பட்ட விளைவு ஏற்படும் யோசித்து பாருங்களே அப்படின்னு டெலிபரேட்டா ரிவர்ஸ் பண்ற. அட்லீஸ்ட் பாம்பை வந்து கயறு நினைச்சிட்டு ஏதாவது பண்ணினோம்னா என்ன, கயறை வந்து பாம்பா நினைச்சுட்டு கையில எடுத்துட்டா கூட ஒன்னும் ஹானி கிடையாது. இது பாம்பா இருந்து அதை கயறே நினைச்சுட்டு விளையாடினோன்னதான் கஷ்டம். புரியுது இல்லையா அந்த எக்ஸாம்பிள்? அப்போ ததஹா அதிகா அனர்த்த பிராத நிபதஹா இதி. அப்படி அப்படிப்பட்ட தவறு ஏற்பட்டு விட்டது என்றால் அதனால் ஏற்படக்கூடிய அதிகா பிராதஹா அதிகமான அநேகமான அனர்த்தகா ப்ராப்ளம்ஸ் ஏகப்பட்ட பிரச்சனைகள். பிராதஹா அப்படின்னா மல்டிடியூடு டிஃப்ரெண்ட் லெவல்ல ஏற்படுமா? சரியா? அப்படி இந்த இந்த ஒரு பேசிக் ப்ராப்ளத்தினால எல்லா விதமான பிரச்சனை. இந்த உடம்பு நான் நினைச்சிட்டேன், அதனால என்ன ஆகிறது? இந்த உடம்புக்கு சம்பந்தப்பட்ட எல்லா விதமான சம்பந்தம் பிரச்சனை, ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம். இவா அப்படி இருக்கணும், அவா அப்படி இருக்கணும், இது அப்படி நடக்கணும், அப்படி நடக்கணும், இங்கேருந்து இந்த எக்ஸ்பெக்டேஷன், அந்தேந்து இந்த எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு ஒரு ஒரு விஷயத்திலையும் போய் சாதாரணமா ஒரு ஒரு வாழ்க்கையில ஒரு ஒரு சின்ன வீட்டில் வேலை செய்யறதுல மட்டும் அந்த ப்ராப்ளம் டிஸ்டில் ஆகி இது நான் பண்ணுவேன், இது நீ பண்ணணும், அதை நான் பண்ண மாட்டேன், இதை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு வந்துடுது. அதை தான் இங்க அதிகா அனர்த்தகா விராத்தகா அப்படிங்கிற. புரியுறதா? பிரைமரி அத்தியாசா செகண்டரி அத்தியாசா அப்படியே மிஸ்டேக்கோடைய மல்டி லேயர்ஸ் வந்துருக்கான், அதுதான் மல்டிடியூடு விராத்தகா அப்படிங்கிற. புரியுறது இல்லையா?
அகங்கார அத்தியாசத்துல ஆரம்பிச்சு இவ்வளவு அளவுக்கு வந்திருக்கப்பா. சமாதாத்துகு, சமாதாத்துனா எவன் இந்த தவறை செய்கிறானோ அந்த தவறுனால என்ன ஆகிறது, அசத் கிராகா சக சம்பந்தா பவதி. ரெண்டு நிமிஷத்துல முடிச்சிடலாம். அசத் கிராகா சக சம்பந்தா பவதி, இதுக்கெல்லாம் இந்த பிரச்சனை என்னவா காரணம், என்ன ரீசனா அப்படின்னா, எது நான் அல்லவோ அதை நான் என்று நினைத்து கொண்டு தவறாக என்னை பற்றி புரிந்து வைத்ததே காரணம், அதுதான் பந்தம், அதோடைய மூல காரணம் அஞ்ஞானம். அதனால ஞானாத்யேவ மோக்ஷம், இந்த பிரச்சனை துக்க துயரத்துக்கெல்லாம் எது காரணமா இருக்கு, இந்த பந்த நிவர்த்தி தான் காரணம். பந்தத்தை எப்படி நிவர்த்தி பண்ண முடியும், இதற்கெல்லாம் மூலமா இருக்கக்கூடிய என்ன பற்றின அஞ்ஞானம். புரியறதா, எல்லா பிரச்சனையும் ப்ராப்ளம் இஸ் யூ, சொல்யூஷன் இஸ் யூ அப்படின்னு எல்லாரும் நம்ம அப்படி சொல்லக்கூடாது. நம்ம புரிஞ்சுக்கும் போது எப்படி பண்ணணும், ப்ராப்ளம் இங்க இருக்கு, எங்கிட்ட இருக்கு, சொல்யூஷனும் என்னிடத்தில் இருக்கு. புரியுறது இல்லையா? சோ கோ நாம வந்தகா அப்படிங்கிற விஷயத்த, வந்தகானா என்ன, அதுல எது பந்தத்துக்கு காரணம்ங்கிறத அறிமுகப்படுத்தினார். பந்த காரணம் கதமேஷ ஆகத்தகாங்கிறத வந்து அஜ்ஞானம்தான் திரும்பி காரணம்னு சொல்லி இக்னரன்ஸை எடுத்துட்டு அதுல இருந்து டீட்டெயிலா அடுத்த ஸ்லோகம்ல இருந்து நம்ம பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.